ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கவிதா சமையல். இன்னைக்கு 5 நிமிஷத்துல டக்குன்னு வைக்கிற மாதிரி ஒரு மீன் குழம்பு ரெசிபி தான் நம்ம பார்க்க போறோம். இது ரொம்ப ரொம்ப சிம்பிள் அண்ட் செம்ம டேஸ்டியா இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேன்ல 2 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்திருக்கேன். அது கூடவே ஒரு 150 கிராம் கிட்டத்தட்ட 1.5 கை அளவு சின்ன வெங்காயத்தை உள்ள சேர்த்துக்கலாம். இது கூட ஒரே ஒரு தக்காளி சேர்த்திருக்கேன். தக்காளி அதிகம் சேர்த்த வேண்டாம், ஏன்னா நம்ம புளி கரைசல் சேர்த்த போறோம். ஒரு தக்காளியே போதுமான அளவா இருக்கும். நல்லா வதக்கிக்கோங்க. வதங்கினது நல்லா ஆறினதுக்கு அப்புறம் மிக்சியில இந்த மாதிரி பேஸ்ட் அரைச்சு எடுத்து வச்சுக்கலாம். எலுமிச்சம்பழ மிளகு புளிய ஊற வச்சிடலாம். கொஞ்சம் உப்பு சேர்த்து புளிய நல்லா கரைச்சு எடுத்துக்கோங்க. உப்பு சேர்த்தீங்கன்னா புளி நல்லா கரைக்கிறதுக்கு வரும். சக்கை எதுவும் இல்லாம வெறும் தண்ணி மட்டும் நம்ம வடிச்சு எடுத்துக்கலாம். இப்ப அந்த புளி கரைசல்ல நம்ம அரைச்சு வச்சோம் இல்லைங்களா, அந்த மசாலாவை உள்ள சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. 3 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்திருக்கேன். குழம்பு மிளகாய் தூள் ஏற்கனவே நம்ம சேனல்ல இருக்கு. அதோட லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் ஐ கார்ட்லயும் தரேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் நல்லா கரைச்சு எடுத்து வச்சுக்கலாம். மறுபடியும் ஒரு பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய், 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் வெந்தயம், 1/2 டீஸ்பூன் மிளகு, 1 10 பல்லு பூண்டு, 2 வரமிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா தாளிச்சு விட்டுக்கோங்க. மீன் குழம்புக்கு மிளகு பூண்டும் சேர்த்துக்கோங்க, டேஸ்ட் சூப்பரா இருக்கும். 1 10 சின்ன வெங்காயத்தை 2 நறுக்கி சேர்த்திருக்கேன். அதை நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம கரைச்சு வச்ச மசாலாவை உள்ள சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜ்ல நீங்க உப்பு காரம் புளிப்பெல்லாம் கரெக்டா இருக்கான்னு பாத்துக்கோங்க. எனக்கு பர்ஃபெக்டா இருக்கு. இதெல்லாம் ஒன்னா கலந்து விட்டுக்கலாம். 1-2 நிமிஷம் போதும். இது நல்லா தளத்துல கொதிச்சு வரட்டும். மீனை நல்லா கழுவி கிளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அந்த மசாலா நல்லா கொதிச்சு பச்சை வாசனை போனதுக்கு அப்புறம் நீங்க மீன் சேர்த்துங்க. அப்பதான் டேஸ்ட் நல்லா இருக்கும். மீனும் டக்குன்னு வெந்துடும். 1-2 நிமிஷம் போதும், மீன் குழம்பு ரெடி. அவ்வளோதாங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நம்ம சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.